ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம எல்லாருமே ரொம்ப ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலி தொந்தரவு. எலியால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெரும் தொல்லையாக இருக்கும். அது வர்றது மட்டும் இல்லாமல் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபெக்ஷனோ வியாதியும் நோயும் வந்து கொடுத்துட்டு போயிடும். இந்த எலியால் நம்ம நிறைய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிடும். ஃப்ரிட்ஜ் வயர்லேருந்து, வாஷிங் மிஷின் வயர்லேருந்து, நோட்புக்கு, முக்கியமான ஃபைல்ஸு, பேப்பரு, அது மட்டும் இல்லாமல் சில சமயம் நம்ம கார் வயரு கூட பார்த்தீங்கன்னா இதை கடிச்சிட்டு போயிடும். கிச்சனில் வந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு போயிடும். கடையிலேருந்து வாங்கி நம்ம மறந்து வைப்போம், அது சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு மூலையில் போய் செத்து போயிடும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு பேட் ஸ்மெல் கொடுக்கும். அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு அதுவே வந்து ஒரு பெரு தலைவலையாக இருக்கும். ஸோ எலி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே சாவக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வாங்க அது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பவுல் வந்து எடுத்திருக்கேன். பவுல் வந்து பழைய பவுலாக பார்த்து, எதுக்குமே யூஸ் பண்ணாத பவுலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 ஸ்பூன் கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சில்லி பவுடர். நல்ல காரமாக இருக்கக்கூடிய மிளகாத்தூள், அதாவது குழம்பு மிளகாத்தூள் கிடையாது, வெறும் மிளகாத்தூள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சாப்பிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா எலிக்கு வந்து பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது வயிற்றுக்குள்ளே நடக்கும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும்போது நம்ம சாப்பிட்ற அந்த பவுலில் வந்து நீங்கள் ரெடி பண்ணாதீங்க. நீங்கள் வேஸ்ட்டாக, நீங்கள் யூஸ் பண்ணாத, சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணாத இருக்கக்கூடிய பவுலில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இது எலிக்கான ஒரு மருந்து ரெடி பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நம்ம சாப்பிட்ற பவுல் வந்து வச்சு பண்ணும்போது அது நல்லா இருக்காது. அதே மாதிரி எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் ஏதாவது பண்ணும்போது அதை வந்து நைட் டைமில் வந்து பண்ணுங்கள். குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில் வந்து இதெல்லாம் அவங்க எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ரிஸ்க்காக மாறிடும். அதனால் எப்பயுமே நைட் டைமில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பட்டர் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பட்டர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் எலி தொல்லை ரொம்ப இருக்குன்னா கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ஒர்க் அவுட் ஆகும். இதை சாப்பிட்டதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா எலி வரவே வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் எந்த ஷாம்புவாக இருந்தாலும் ஓகே, ஒரு பேக்கெட் ஷாம்பு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடி வாஷ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து இதில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்கும். அது வந்து அந்த எலி வயிற்றுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்கும். உங்கள் வீட்டில் எலி தொல்லை ரொம்ப இருக்குன்னா கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சாப்பிட்ட உடனே உங்கள் வீட்டு பக்கமே இருக்காமல் தலை தெறிக்க ஓடி போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. எந்த கிளாத்தாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நீங்கள் கிளாத்துக்கு பதிலாக நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் சின்ன சின்ன பீஸாகவும் கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஒரே பெரிய பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரை வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஒயிட் கலர் கிளாத்துன்னு இருக்கும்போது அந்த எலிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும். மோப்ப சக்தியும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நான் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வந்து தடவி விட்டுக்கிறேன். இதை சாப்பிட்ட உடனே எலி வந்து இறந்து போகாது, ஆனால் அதோட வயிற்றில் வந்து பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஏன்னா இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், அது வந்து ரொம்ப காரமாக இருக்கும். அதோட வயிறு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திகு திகுன்னு எரியும். அதனாலேயே வந்து அது தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு தண்ணியை தேடி ஓடும். அதுக்கப்புறம் ஷாம்பு ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக தான் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். அதை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கும் போது இன்னும் சூப்பரான ஒரு பயங்கரமான ரியாக்ஷன் வந்து நடக்கும். அதனால் இந்த டிப் வந்து 100% ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் வீட்டில் எலி தொலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடிய வந்து கருப்புரம், அப்படி இல்லையா நாப்தலின் பால்ஸ், இது ரெண்டுத்தில் எது இருந்தாலும் ஓகே. அதை வந்து பவுடர் பண்ணிவிட்டு இது மேலே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா எலிக்கு சுத்தமாக ஆகவே ஆகாது. ஸோ இதை சாப்பிட்ட உடனே வந்து உங்கள் வீட்டு பக்கமே இருக்காது, தள்ள தெறிக்க எலி வந்து ஓடி போயிடும். 100% ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம கிச்சனில் தான் வைக்க போகிறோம். கிச்சனில் வந்து நம்ம காய், வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி வச்சுருப்போம். அதை எடுத்து எலி சாப்பிட்ருக்கோம், நம்மளுக்கு தெரியாமல் அதை எடுத்து நம்ம சமையலில் யூஸ் பண்ணிட்டோன்னா அதனாலேயே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வியாதி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கிச்சனில் வந்து இதை ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு பேப்பரில் கூட நீங்கள், துணிக்கு பதிலாக நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா பேப்பரில் கூட நீங்கள் போட்டு இந்த மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப்பில் கேஸ் ஸ்டவ்க்கு கீழே இந்த மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வச்சுருங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.